உன் கூட வந்துட்டேன். அடிப்பாவி, உன் வீட்டுக்கார உன்ன வந்து தேட போறான். அதெல்லாம் உன்ன தேட மாட்டாரு. உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு பக்கத்து வீட்டுல சாவி கொடுத்துட்டு வந்துட்டேன். சரிதான், பார்மசிக்கு தான் கலக்கிடலாம். புருஷனுக்கு அல்வா கொடுத்துட்டு கண்டவன் கூட கூத்தரிச்சிட்டு இருக்கே, உனக்கே நல்லா இருக்கா? என்ன கௌசல்யா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. எல்லாரும் உட்காருங்க. உட்காருங்க. கௌசல்யா, சுமங்கலி பூஜைன்னு கேள்விப்பட்ட உடனே இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு நான் ஓடி வந்துட்டேன் தெரியுமா? ஆமாம்மா, நமக்காக கஷ்டப்படுற நம்ம புருஷங்களுக்கு இதை விட நாம வேற என்னமா பண்ண முடியும்? எல்லாருக்கும் சந்தனத்தை எடுத்து கொடுமா. சரிம்மா. கௌசல்யா, பரவாயில்லம்மா, சந்தனம் தானே கொட்டுச்சு, அதனால என்ன? சரி, போய் புடவைய மாத்திட்டு வாமா. சரிங்கம்மா. சுமங்கலி பூஜை? யாருக்குடி சுமங்கலி பூஜை? கட்டின புருஷனுக்கா இல்ல கட்டில படுத்த கள்ள காதலனுக்கா? சுமங்கலியாவே பேச. நிலுமா, வாடி தொடாத. பிரச்சனையாடும் கம்மனு கடை. கணவனுக்கு துரோகம் செய்ய பெண்களுக்கு ஆப்பு. பாச்சா, நாம தேடிட்டு வந்த திருமூர்த்தி நகர் பதிமூணாம் வீடு இதுதான். எப்படி அந்த கொலகாரிக்கு வருவான்? அவனை கப்புனு பிடிச்சி போடுவான். கிளி தோஷம் பாக்குறியோ? கிளி தோஷம், கிளி தோஷம் பாக்குறியோ? ஐயா, நான் ஜோசியம் பாக்குறவனுங்க. அது தெரியுது. ஓ கிளி, நல்லா ஜோசியம் பாக்குமா? என்ன எப்படி கேட்டுப்பட்டீங்க? இந்தியாவுக்கு வாஜ்பாய் தான் பிரதமர் வரணும்னு சொல்லிச்சு, அது நடந்துச்சு. அம்மா தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆவாங்கன்னு சொல்லிச்சு, அதுவும் நடந்துச்சு. யோ டிரைவர், எங்கன்னா காட்டான போய் பாரு. உன்ன டிரைவரா வச்சு நான் காரை ஓட்டிட்டு இருக்கிறேன். இனிமே நீ தான் ஓட்டணும் காரை. போ. ஓகே சார். நீங்க அவனுக்கு அதிகமா செல்லம் கொடுக்குறீங்க. டிரைவரை எல்லாம் வைக்கிற இடத்துல தான் வைக்கணுங்க, தெரியுதா? கொலவரணும் இல்ல, ஒரு கொலவைய கூட உங்களால கண்டுபிடிக்க. ஜோசியம் பாக்க நடுவுல தான் கிடைச்சதா? கொஞ்சம் வரும் போங்க. எல்லாத்துக்கும் நல்லது நடந்திருக்கு, எனக்கு நடக்குமான்னு கேட்டு சொல்லு. ஐயா, கிளி சொல்றதும் நான் சொல்றதும் ஒண்ணுதான். வாச்சா அண்ணா, நாம தேடிட்டு வந்த ஃபேமிலி தான் கார் உள்ள போகுது. அந்த ஐயாவுக்கு தெரியாம அந்த அம்மாவை தனியா சந்திச்சு புத்திமதியெல்லாம் சொல்லி திருத்தி ஒரு உயிரை காப்பாத்திருவோம். எப்படி ஐடியா? சூப்பருங்க. நீங்க தானே ஐயா? காப்பாற்றுங்க, காப்பாற்றுங்க. போயா, குலகாரம் வருவான், அவனையும் பிடிச்சிக்குவோம். நீங்க மட்டும் பிடிச்சிங்கண்ணா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஒரே ஒரு கேஸ் அது மிஸ் ஆயிருச்சு. சார், நான் வந்த விஷயமே
உங்க வைஃப் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஏன் வைஃப் கிட்ட நீ ஏன் தனியா பேசணும்? இல்ல சார், ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீயா பேசிட்டு போயிடுறேன். யோ, ஏன் வைஃப் கிட்ட நீ எதுக்கு அஞ்சு நிமிஷம் தனியா பேசணும் அத சொல்ல முதல்ல. என்னையா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, ப்ரொமோஷன் போயிரும் போல இருக்கே. புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்க. இல்ல சார், ஒரு அஞ்சு நிமிஷம் பர்சனலா பேசிட்டு போயிடுறேன். இங்க பாரியா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, என் பொண்டாட்டி நல்லவா. ஓடி போயிடு. 104 பிரகாரம் நீ உள்ள வந்ததே தப்பு, 204 பிரகாரம் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறதே தப்பு, 304 பிரகாரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறதே தப்பு. ஏண்டி கண்ணகி பிறந்த நாட்டுல கன்னி பொண்ணுங்களே கண்ணியமா இருக்கிற இந்த காலத்துல கல்யாணமான உங்க அலும்பு தாங்களே அடி. உலகான் இருந்து உங்களை எப்படி காப்பாத்திடலாம் சார் நாங்க வந்தோம். உங்க ஒய்ஃபுக்கும் கார் டிரைவருக்கும் நான் இவ்வளவு எப்பவும் டைவர்ஸ் பண்ணிட்டேன், விவாகரத்தை வாங்கிட்டோம், நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுதான் வாழ்றோம்னு தயவு செய்து கேஸ் எழுதிக்கோங்க சார். கோயிலுக்கு போய் வடமாலை சாத்திரதா வேண்டிக்கிட்டேன், கோயிலுக்கு போக முடியல, அதான் உனக்கு வடை. என்கிட்ட நக்கலா என்னாச்சும் ஆளு, இப்பெல்லாம் நம்மள கண்டிக்கவே மாட்டேக்கடா. எப்படி கண்டுப்பா, இப்பதான் புருஷனுங்களுக்கு துரோகம் பண்றவங்களை வச்சிட்டு இருக்கா ஒருத்த ஆப்பு வாழ அடுத்தவன் மண்டாட்டி, அதான் பயந்துட்டா புத்திசாலி. பாத்திரம் வச்சு உனக்கு சேர்த்து பின்னாடி வச்சிட போற ஆப்பு விவரமா தான் இருக்கிறாங்க. ஏற்பட்டது அப்பனை ஏமாத்திட்டு வந்துட்டேன், சத்தம் போடாத, கைய கொடு, கண்ணத்து கொடு, அடுத்த வாரமே குழந்தை சந்தோஷத்துல ஒண்ணும் புரியல. எக்ஸ்கியூஸ் மீ, இதை பார்க்கணும்னு எவ்வளோ மெதுவா.
மாப்பிள்ள கர்ம கர்ம அசிங்க 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 மாப்பிள்ள உங்களுக்கு இந்த கெட்ட பழக்கம் வர இருக்குதா? இது தெரியாம என் பொண்ணு கொடுத்துட்டேன். மாமா தப்பு நடந்து போச்சு, மாமா தப்பு நடந்து போச்சு, என்ன மன்னிச்சு மாமா. இதுக்கு நீ தான் காரணம். இந்த தீபாவளிக்கு நீ ஊருக்கு போயிட்டு வரியா? பொங்கல் வரையும் காத்துட்டு இருக்க முடியாது, தீபாவளி தான் ஊருக்கு போவோம் முதலாளியே. டேய் இந்த தீபாவளிக்கு ஊருக்கு போயிட்டு வரியா? பொங்கல் வரையும் காத்துட்டு முடியாது முதலாளியே, தீபாவளி தான் ஊருக்கு போவேன். ஆமா தீபாவளிக்கு ஊருக்கு போயிட்டு வரா? பொங்கல் வரைக்கும் காத்துட்டு இருக்கே, தீபாவளிக்கு தான் ஊருக்கு போவேன். ரெண்டு செவிட்டு வைக்க ஒண்ணா செஞ்சாங்க உருட்ட மாதிரி தான். சாப்பிட போய் எவ்வளவு நேரம் ஆகுது? ஏன்டா இவ்வளவு லேட்டு? வீட்டுல வேலை இருக்குல்ல, சும்மா வரணும். சம்பளம் நாளைக்கு தரேன்டா. என்னங்க இங்க வாங்க கண்ணே. சரோஜா தேவி நீ ஏமா இப்படி வேகாத வெயில்ல வந்திருக்க? சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேன்ல. இல்லங்க, முதல்ல இந்த டீ மாஸ்டர் வேலைய விட்டு நிறுத்துங்க சொன்னா கேளுங்க. என்னம்மா சொல்ற? அந்த மாஸ்டர் வேலைய விட்டு நிறுத்துங்கங்கற அவ இந்த ஊர்லயே இருக்க கூடாதுங்க, இருந்தா விபரீதம் ஆயிடும். நீ தானமா சொன்ன நல்லா வேலை செய்யறான்னு? அப்ப சொன்னேங்க, இப்ப வேண்டாம் சொல்றத கேளுங்க. நீ சொல்லிட்டல்ல நிறுத்திடுறேன். டேய் நாளைல இருந்து உனக்கு வேலை கிடையாது, போடா வெளியே. வேணும்னா மாவாட்ட சொல்லுவாளுவ, பிரச்சனைனா நம்மள மாட்டி விட்டுருவாளுவ. இந்த பொம்பளைங்களே இப்படிதான் ஐயா. அப்பா இனிமே எந்த ஆம்பளையும் ஏறெடுத்து கூட பார்க்க கூடாது. ஆப்பு வைக்கிறவங்க தப்பிச்சாச்சு. ஜெயந்தி உனக்கு நைட்டி போட்டா நல்லா இருக்கும், சேலை கட்டிட்டு வந்து நீ ஏமாத்திட்டிய. பல்ல இழிக்காதயா, எவனோ ஒருத்த எங்க இருந்தா ஆப்படிச்சிட்டு இருக்கானா, எப்படி வரா எப்படி போறான்னு யாருக்கும் தெரியலையா. இனிமே நான் குடுக்கற காசுக்கு மட்டும் நீ சாமான் கொடுத்தா போதும், என் வீட்டுக்காருக்கு நான் உண்மையா இருக்கணும் முடிவு பண்ணிட்டேன். என்ன வர வர எல்லாரும் திரும்பிட்டு ஆளுவ? ஆப்ப வைக்கிற அணைச்சு வாழ்க. எங்க என்ன மன்னிச்சிருங்க, உங்க அருமை தெரியாம கள்ளக்காதலம் தான் பெருசு. என்ன குழந்தைங்களையும் உங்களையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டேங்க, மனசு மாறி வந்திருக்கு. என்ன தயவு செஞ்சு ஏத்துக்கோங்க. பத்து வருஷமா குடும்பம் நடத்தினா பட்டுனு விட்டு போயிட்ட, என் மனசு மன்னிக்கலாம், ஆனா இவங்க மன்னிப்பாங்களா? அப்பா நீங்க தான் எங்களுக்கு ரெண்டு வருஷமா அம்மாவா இருந்தீங்க, அவங்க எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க வேண்டாம்ப்பா. எங்க என்ன மன்னிச்சிருங்க, என்ன ஒதுக்கிடாதீங்க. ஐயோ தப்பு பண்ணிட்டனே தப்பு பண்ணிட்டனே, புள்ளியும் புருஷனையும் விட்டுட்டு தப்பு பண்ணிட்டனே, என் வாழ்க்கையில நானே மண்ணல்லி போட்டுக்கிட்டேனே. என்னடா மாப்பிள்ள ஒயின் சாப்பிடலாம் ஈ அடிக்கு, யாரையும் காணும். பிரச்சனை இல்லை அவனுக்கும், இப்பதான் இந்தியன் தாத்தா சைடுல ஒருத்தன் அடிக்கிறேன்னு ஆப்பு, அதனால பொம்பளைங்க எல்லாம் தெரிஞ்சிட்டாங்க.